பார்க்க போறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்க போகுது பை டீம் வோல்டேஜ் பி. இட் இஸ் ஒவ்வொரு பொண்ணுக்கும். ஸோ இந்த பாடலை லான்ச் பண்ணுறதுக்காக, துவக்கி வைப்பதற்காக இவரை பற்றி சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தான் வைரல் ட்ரெண்ட் இதெல்லாம். பட் வைரல் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரியறதுக்கு முன்னாடியே இவருடைய பாடல்கள் எல்லாமே ட்ரெண்ட், வைரலாக இருந்தது. ஐ வுட் லவ் டு வெல்கம் இசையமைப்பாளர், நடிகர், பாடகர் திரு விஜய் ஆண்டனி அவர்கள். Request the team Voltage B to please come on to the dais. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு படத்துக்கான குவாலிட்டி அண்ட் ஃப்ரேமிங் அண்ட் பர்ஃபாமன்ஸ், நடிச்சிருந்தது யார், ஆக்சுவலாக ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபாமன்ஸ், நல்லா இருந்துச்சு. என்னோட முதல் பட ஹீரோ ஜீவா அவர்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்சு 100% சூப்பர் குட் ஃபிலிம்ஸே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 200 டேலண்ட்ஸ் இன்டர்வியூஸ் பண்ணிப்பாங்கள்ல டேரக்டர்ஸாக, எப்படி 50 பேருக்கு மேலே அண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர். இந்த கம்பெனி வந்து கார்பரேட் ஸ்டைலில் அதை விட பெருசாக நிறைய பெரிய டேலண்ட்ஸை வந்து இப்போ ஒரே ஸ்டேஜ்லேயே பாருங்கள், எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பண்ணுவீங்க நீங்கள். ஆக்சுவலி டெஃப் ஃப்ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ஃப்ராக் தான். எனக்கு தெரியும், மியூசிக் தெரியாது, காது கேட்கல. நிறைய பேர் சொன்னாங்க நான் இன்ஜினியராக இருந்து வரும்போது நீங்கள் பண்ண வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு போகுதுங்க மாதிரி தெரியல. பட் காது கேட்கல, யார் பேசுனதுமே வந்துட்டேன். நடிக்க தெரியாது, காது கேட்கல, வந்துட்டேன். டைரக்ஷன் தெரியாது, வந்துட்டேன்ற மாதிரி நமக்கு மனசில் நம்பிக்கை இருக்கும்போது யார் பேசுகிறது நம்ம காது கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த டெஃப்ராக்ஸோட மீனிங். ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் பழைய டெஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்தியா லெவலில் நீங்கள் பெரிய கம்பெனியாக கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. டெஃபினெட்லி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் கோ ஃபார் அ ஃபோட்டோ ஆப். ஒரு தடவை டீம் ஆல்சோ வில் பீ ஹாப்பி அண்ட் யுவர் ஃபேன்ஸ் ஆர் ஆல்சோ வெயிட்டிங். இன்னொரு மைக் கொடுங்க. இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹரி மச்சி, அவகிட்ட என்னமோ இருக்கு மச்சி. ஏய், இப்ப அவளை பிடிச்சிருக்கின்றியா இல்ல பிடிக்கலன்றியா தெரியலையே மச்சி. ஒரு கோட்டர் சொல்ல. பட் இப்போ எஸ்எம்எஸ் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இந்த உங்கள் நீங்கள் சொல்கிற டைலாக் தான் பார்ப்பேன். ஐ மீன் நீங்கள் உங்கள் சாங் இது தான், நீ சொல்கிறது கரெக்ட் தான் மச்சி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. ஸோ தி ஐடியாஸ் தாட். ஸோ இந்த மாதிரி இவங்களாம் லைக் பார்த்தா எஸ்எம்எஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு 5 வயசு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ அந்த டைம்லேருந்து அவங்க பார்த்து வளர்ந்து அதில் லைக் ஐ திங்க் இன்ஸ்பயர் ஆகி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வந்து லிரிக் வந்திருக்கு. ஸோ ஐ ரியலி லைக் த விஷுவல்ஸ். ஐ திங்க் விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து நீங்கள் நன்றி தெரிவிக்கணும், ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் இந்த ரேப் கிப்லாம் வந்து அந்த ஆத்திச்சூடி மூலமாக இது பண்ணார். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் என்கரேஜிங் வோல்டேஜ் பி. ஸோ இன்னும் மேலும் நீங்களும் இவங்களோட யூ ஹேவ் டு லைக் மேக் சாங்ஸ். யா, தேங்க்யூ கைஸ். மென் இன் பிளாக் மாதிரி வந்துருக்கிறீங்களேப்பா. தேங்க்யூ கைஸ்.